முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இலங்கையில் மலையகத்தில் தமிழர் குடியேறி அந்த மண்ணை வாழ்வித்து 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் மலையக தமிழ் மக்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதயத்தின் அடியாளத்திலிருந்து அன்புடனும் அக்கறையுடனும் தெரிவித்த வாழ்த்துக்கள் ஆகும் இவை. மனிதன் வாழ்ந்திராத மலைக்காடுகளை மலையக தோட்டங்களாக மாற்றியவர்கள் மலையக தமிழர்கள் ஆவார்கள். மலையக தமிழ் தொழிலாளர்களின் வரலாறு இலங்கையில் காப்பி பயிர் செய்யப்பட்ட ஆரம்ப கட்டத்திலிருந்து தொடங்குகிறது. இது இலங்கை பொருளாதாரத்தில் மகத்தான மாற்றத்தை உருவாக்கியது. பின்னர் ரப்பர், தென்னை என அனைத்து பண பயிர்களது உற்பத்தியும் மலையக தமிழர்களது உழைப்பால் உருவானதுதான். பயிரிடப்படாத நிலத்தை பயிரிட்டும், காடுகளாக இருந்த நிலத்தை காசு பயிர்களாக விளைவித்தும் பின்தங்கிய பொருளாதாரத்தை முன்னணி பொருளாதாரமாக ஆக்கியவர்கள் மலையக தோட்ட தொழிலாளர்கள் ஆவார்கள். இலங்கை நாட்டுக்காக தங்களது உழைப்பை வழங்கியவர்கள் மலையக தமிழர்கள். இலங்கை நாடு உயர உழைத்தவர்கள். தங்களது இரத்தத்தையும் வியர்வையும் காலத்தையும் கடமையையும் அந்த நாட்டுக்காகவே ஒப்படைத்தவர்கள் என்று அந்த மக்களின் மகத்தான உழைப்பை முதலமைச்சர் பாராட்டியிருந்ததை முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இத்தகைய மலையக மக்களின் நீதியும் உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கல்வி, சுகாதாரம், வாழிட உரிமைகள், பொருளாதார உதவிகள், சமூக உரிமைகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். ஏனென்றால் அம்மக்களின் நிலைமை என்பது பெரிதாக மாறிவிடவில்லை. இலங்கையை உயர்த்திய மேம்படுத்திய அவர்களது வாழ்க்கை மேலும் முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். முதலமைச்சரின் உரை இலங்கையில் நடைபெறும் விழாவிற்காக தயாரிக்கப்பட்டதாகும். இலங்கையில் குடியமர்த்தப்பட்ட மலையக தமிழர்களது 200வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. நாம் 200, ஒற்றுமை, பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தின் முழக்கம் என்பது இந்த நிகழ்ச்சியின் பெயர். இந்த நிகழ்ச்சியை இலங்கை மலையக தமிழர்களுக்காக இலங்கையின் உள்நாட்டு தோட்ட தொழில்துறை மற்றும் அரசு தொழில்துறை அமைச்சகம் முன்னெடுத்தது. அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொண்டதால் தயாரிக்கப்பட்ட உரை இது. ஆனால் அந்த உரை விழாவில் ஒளிபரப்பப்படவில்லை. இது குறித்து தி இந்து ஆங்கில நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ்நாடு முதலமைச்சரின் உரையை ஒளிபரப்பக்கூடாது என்று இந்திய பாஜக அரசு தடை போட்டு விட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைவிட ஜனநாயக மறுப்பு, தமிழர் விரோத செய்கை இருக்க முடியாது, முதலமைச்சர் உரையை தடை செய்வதன் மூலமாக மலையக தமிழர்கள் மீதான திமுகவின் பற்றுதலை மறைக்கும் சதிச்செயலை ஒன்றிய பாஜக அரசு செய்துள்ளது. இதே நிகழ்வில் இன்னொரு சதியையும் ஒன்றிய பாஜக அரசு செய்துள்ளதை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறார். அந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள வேண்டும் என்று முறையான அழைப்பு தமிழ்நாடு அரசிற்கு அனுப்பப்பட்டது. முதலமைச்சர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலையில் என்னை அந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு பணித்திருந்தார். இலங்கை பயணம் மேற்கொள்வதற்காக ஒன்றிய அரசின் வெளி விவகாரத்துறையிலிருந்து உரிய அனுமதியினை பெறுவதற்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி உரிய வழிமுறைப்படி விண்ணப்பம் நம்முடைய பொதுத்துறையால் அனுப்பப்பட்டுவிட்டது. பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளி விவகாரத்தின் அனுமதி கிடைப்பதற்காக நான் காத்து கொண்டிருந்தேன். அக்டோபர் 28ஆம் தேதி அன்று பொதுத்துறையின் வாயிலாக ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்பட்டது. விழா நவம்பர் 2ஆம் தேதி மதியம், ஆனால் 1ஆம் தேதி இரவு 8:30 வரை வரவில்லை. ஒன்றிய அரசிடமிருந்து அனுமதி இதுவரை வராத காரணத்தினால் நான் பயணத்தை மேற்கொள்ள இயலாத நிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டி என்னுடைய பயண ஏற்பாடுகளை நான் ரத்து செய்துவிட்டு வீடு திரும்பினேன். அதற்கு பிறகு 9:30 மேல் அனுமதி வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக நான் பயண ஏற்பாடுகளை எல்லாம் ரத்து செய்துவிட்ட காரணத்தினால் இரவு 8:30 மேல் அத்தகைய அனுமதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று கருதி முறைப்படி விழா ஏற்பாட்டாளர்களிடம் இதனை தெரிவித்துவிட்டு பயண ஏற்பாடுகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. வெளிநாட்டில் நடைபெறும் விழாவிற்கு அனுமதி தருவதில் ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டுள்ளது என்பதன் மூலமாக எதனால் இப்படி நடந்து கொண்டது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். குடியுரிமை சட்டத்தின் மூலமாக இலங்கை தமிழர்களை குடியுரிமை அற்றவர்களாக ஆக்கிய பாஜக இப்போது மலையக தமிழர்கள் விழாவில் எத்தகைய சதிச்செயல்களில் ஈடுபடுகிறது என்பது புரிகிறது. இந்த நிலையில் மலையக தமிழர் மாநாட்டில் கலந்து கொள்ள பாஜக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இலங்கை சென்றிருக்கிறார். இன்னமும் இந்திய மீனவர்கள் படும் துன்ப துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க துப்பு இல்லாத பாஜக இலங்கைக்கு போய் மலையக மக்களை ஏமாற்றலாம் என்று நினைப்பது கால கொடுமையே ஆகும் என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது.